ரெண்டாவது விரும்புறை காம் அண்ட் வாய்ஸ். நிதானமான பொம்பளை விருப்பம், நிதானமான வயசுன்னு சொன்ன என்ன, புத்திசாலித்தனமான எஜுகேட்டட் அல்ல, படித்த பொம்பளையா இல்ல. படித்த பொம்பளைக்கு சம்டைம்ஸ் நிதானம் இருக்குமா, படித்த பொம்பளைகிட்ட சின்னத்துக்கு நிதானம் குறும், அதிகமான படித்த பொம்பளைகிட்ட நிதானம் இருக்கு, படிக்காத பொம்பளைகிட்ட நிறைய நிதானம் இருக்கு. ஆனால் அதுலேயும் மாஷா அல்லாஹ் அந்த அறை படிக்காம சொல்லுவாங்க, முழுசாக படிக்கிறேன், எதையும் தெளிவாக படிக்கிற பொம்பளைலேயும் அவங்கள்ட்ட சரியான நிதானம். இந்த நிதானமான பொம்பளையும் வாய்ஸ் இந்த விஷயம் இருக்கு சொல்லுவாங்க, அந்த நிதானம் இந்த பொம்பளை இப்படித்தானே செய்வாங்க. எஸ், நிதானமான பொம்பளை. சில பொம்பளை பதற மாட்டாங்க, பதரிசும தாட்டா பாட்டா தாட்டா பாட்டா. ஒரு உதாரணம் ஒன்று சொல்லணும்னு பாருங்க, சின்னத்துக்கு என்ன சார் பிரச்சனை ஒன்று வந்தால், நிதானமான பொம்பளை மாப்பிள்ளை என்னத்தான் கத்து கத்து கத்துன்னு கத்துனாலும் அப்படி இப்படி சாப்பா சாப்பான்னு என்ன சரி சொன்னாலும் சும்மா அப்படி ரிலாக்ஸ் ஆயிருந்து அவரோட மூடை பார்த்து சரியா பேசி கதைச்சு எப்படி சரி விஷயத்த செஞ்சு கொண்டு வேலையை வாங்கி கொண்டு போயிட்டு. சில பொம்பளை இருக்கு மாப்பிள்ள கொஞ்சம் உரமா பேசிட்டா, உமா கொஞ்சம் உரமா பேசிட்டா, ஹோ ஜா அப்பா இந்த கத்தி நான் என்னத்துக்கு தான் பிறந்தனும், சரியா நான் செத்து போனா நிம்மதி தானே, நான் செத்து போனா நிம்மதி தானே, உங்களுக்கு சந்தோஷம் தானே, நான் செத்து போனா சந்தோஷம் தானே, மாப்பிள்ளைய கத்துறேன் நான் செத்து போனா சந்தோஷம் தானே, உங்களுக்கு நிம்மதி தானே, நிம்மதி தானே, நான் செத்து போறேன், நான் செத்து போனா பிடிச்சி சாவரே புள்ளியில வச்சுக்கோங்க, நீங்க எனக்கு அது முடிச்சுக்கோங்கன்னு கத்துவா. மாப்பிள்ள மனசுக்குள்ளால ஆமீன் 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 வாரி இது கபுலாகிறேன் இல்லை, அவருக்குள்ள கவலை வந்து ஏன் துவா கபுலாகும், இவன் நான் சாவரன் சாவரன்னு கத்த போகல, இவர் மனசுக்குள்ளால ஆமீன்னு சொல்ல கபுலாகும். சில பொம்பளை பிள்ளைகள் இருக்கு அப்படிதான் கத்துறேன், என்னண்டாலும் நான் சாவுறேன், என்னத்தையாவது செஞ்சுட்டு சாவுறேன் நிம்மதித்தனை. சில பொம்பளை பிள்ளைகளுக்கு இருக்கு உம்மாட்ட வந்து ஏம்மா நீங்க, ஏம்மா நீங்க என்ன கருப்பா பேத்தீங்க, ஏம்மா நீங்க என்ன குண்டா பேத்தீங்க, வந்து உம்மாட்ட சும்மா அப்படி கேட்குறேன், ஏம்மா என்ன ஒரே கவலை, நான் ஏன் கொளுத்து இருந்தானே, நான் கருப்பா இருக்கிறேன் தானே, உம்மாட்ட வந்து கேட்கிறேன் மா ஏம்மா என்ன கருப்பா பேத்தீங்க, உமா சொல்லுவாங்க நான் உனக்கு ஏன் பெத்தினு யோசிச்சு கொண்டிருக்கிறேன், நீ கருப்பா பெத்த கதை காய்ச்சி கொண்டிருக்கிறேன். சரி, தண்ட நிலைமைகளை விளங்கி எல்லா சிச்சுவேஷன்லையும் வெரி காம் கூல், ஆனால் விஷயம் இருக்கும் அது சும்மா சொன்னால் இந்த காம்ட சில ஆட்களுக்கு ஒன்றும் தெரியாமல் சும்மா அப்படியே ஓகே வாக்கில் என்னத்தான் நடந்தாலும் அப்படி அது இல்லை, இதுக்கு தெரியுமா எந்த நேரத்தில் எப்படி பேசும். இந்த மாதிரி பெண்களை ஆட்கள் சரியான விருப்பம் இல்லைன்னா சத்தம் போடுற, ஓண்டு கத்தி கொண்டிருக்கிற, ஆர்கியூ பண்ணுற, ரைட், நல்லா பேச டாக்கட்டிவான லேடிஸ் வெரி குட், பட் சப்ஜெக்டுக்கு பேசக்கூடிய நிறைய ஃபேமிலிஸில் பார்ப்பீங்க. நாங்கள் சில டீச்சர்ஸும் இருப்பாங்க மாஷால்லா வெரி காம், எல்லாம் புள்ளிலும் அவங்களோட சரியான விருப்பம், அந்த டீச்சர்ஸோட பேசினா சரியான மனசுக்கு ஒரு நிம்மதி வரும். சரி, அடுத்த கேரக்டர் ஒன்று தான் உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு கேரக்டர், அருமையாக பேசுறது.